என்னையா பரமசிவம், சொன்ன மாதிரி 30 பவுன் போடுவோன்னு பார்த்தா அதில் 5 பவுன் குறையா போட்டிருக்க. ரொக்கமும் 1 லட்சம் ரூபாய் குறையுது. என்னையா பண்ணிட்டு இருக்க? சம்பந்தி கொஞ்சம் தானே சம்பந்தி குறையுது, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சம்பந்தி. கல்யாணம் ஆகி 1-6 மாசத்துல நான் மிச்சத்தை கொடுத்துட்றேன் சம்பந்தி. யோ, மனுஷனுக்கு பேச்சில் சுத்த வேணும்யா. சொன்ன சொல்ல தவறாம நடக்க வக்கல்ல உன் பொண்ணுக்கு என் பையன் கேக்குதா? ஏய், கல்யாணத்தை நிப்பாட்டுக்கடா. ஐயோ சம்பந்தி, அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க, என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடும். என்ன மன்னிச்சிடுங்க சம்பந்தி, கொஞ்சம் கருணை காட்டுங்க. இந்த சமுதாயம் இன்னும் இப்படிதான் இருக்கு நினைச்சிட்டு இருக்க தோழர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, தயவு செய்து உங்க கல்யாண கனவை இன்னைக்கே குழி தோண்டி மன்னோட மன்னா போச்சுருங்க. சரிடா, அப்போ எல்லாரும் ஈக்குவலாக பார்க்குற மாதிரி ஒரு சொசைட்டி கிரியேட் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கிடையாது. மொத்தமாக ஒரு மாதிரி எதிர் திசையில் வந்து நிற்கிறானுங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கா? இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நான் தான் கார்த்திக், திஸ் இஸ் மை ஸ்டோரி. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் சேர்ந்து படாத பாடுபட்டு குனிய வேண்டிய இடத்துல குனிஞ்சு, நிமிர வேண்டிய இடத்துல நிமிந்து, பாய வேண்டிய இடத்துல பாஞ்சு, ஓய வேண்டிய இடத்துல ஓஞ்சு, ஒரு வழியாக 1 லட்சம் ரூபா மாசம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு நல்ல நிலைமையில் வந்து நிற்கிறேன். கெரியரை பிடிக்கவே வாழ்க்கை ஃபுல்லாக போயிடுச்சு. லவ் பண்ணுறதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கல, வாய்ப்பும் கிடைக்கல. இப்போ ஒரு நல்ல பொண்ணாக கிடைச்சா போதும், வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, வரதட்சணையும் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு கொள்கையோடு இருந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க இருக்காங்களே. மாப்பிள்ளை எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? அது ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கிட்ட இருக்குங்க. இங்கே பே ஸ்லிப் கொடுங்க. வேறு இடம் எதுவும் வாங்கி போட்டிருக்கீங்களா? ஆ, இருக்குங்க. எங்கள் பத்திரத்தை கொடுங்க. வீடு காரையெல்லாம் இருக்கா சொந்தமாக? இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. என்னப்பா இது, சொந்த வீடு காரு எல்லாம் இல்லாமல் இந்த உலகத்தில், அதுவும் இந்த காலத்தில் எப்படி தான் வாழ்கிறீங்க? இப்போ யாரா நீங்களா? நான் காசையே இப்போ தான்டா பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் தம்பி, பொண்ணு வேலைக்கு போகுது, சம்பளத்தை எல்லாம் உங்கள் கையில் கொடுக்காது. வச்சுக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். அது எவ்வளோ முடியுதோ சம்பாதிச்சு சந்தோஷமாக இருந்துக்கட்டும், நல்லது தானே? அப்புறம் உங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் உங்கள் அம்மா அப்பா பார்த்துக்கிறதுக்கு கரெக்டாக பங்கு கொடுத்துருவாங்கல்ல? இல்லை எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணுமா? ஏய், யாரா நீங்களா? எப்போ பார்த்தாலும் காசு காசு காசுன்னு. சரி, எனக்கு சத்து இருக்கிற வரைக்கும் நான் பார்ப்பேன்டா, என் குடும்பத்துக்கு கொடுப்பேன்டா. உன் பொண்ணை நல்லா பார்த்துப்பேனா அதை மட்டும் கேளுங்கடா. அதை விட்டுட்டு ஏன்டா எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த ஸ்கூலு காலேஜில் எல்லாமே வரது செய்வாங்க, தப்பு தப்புன்னு சொல்லி நம்மளை பழக்கிட்டாங்க. இந்த பாலப்பண கவர்மெண்ட் இதை எப்போ பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் சொல்லி பழக்க போகுதோ தெரியல. போங்கடா, நான் சன்னியாசியாகவே போகிறேன்டா, போகடா.